ஜோதிஷ ஆச்சாரியா பி நாவலர் சென்னை சார ஜோதிடத்தில் இரட்டையின் ஜாதக ஜாலங்களை பேச இருக்கிறார். ஜோதிட துறையில் என்னை வாழ வைக்கும் தெய்வமான எங்கள் குருநாதர் திரு தேவராஜ ஐயாவுக்கு என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மூன்று எழுத்தில் என் மூச்சு இருக்கும் அப்படின்ற ஒரு பாடலை நீங்கள் அனைவரும் கேட்டிருப்பீர்கள். அது விருப்பமான பாடல். ஆனால் ஆன்மீகம், ஜோதிடம், பொதுநலம் இந்த மூணுக்கும் சொந்தக்காரர் ஒருவர் இருக்கிறார். அவர் யார் என்று உங்களுக்கு தெரியுமா? இப்பொழுது தெரிந்து கொள்வீர்கள். பேஸ்புக்கின் கதாநாயகன் திருப்பூர் சிங்கம், நமது தேவசார ஜோதிடத்தின் தலைவர் திரு வளராஜன் ஐயா அவர்களுக்கு என் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். எங்கே கருணை இயற்கையில் உள்ளதோ அங்கே விளங்கிய அருட்பெருஞ்சோதி என்று வள்ளல் பெருமான் சொன்னார். எங்கே கருணை என்றால், இப்போ ஒரு அம்மாவுக்கு நம்ம உடல் நிலை சரியில்லை என்று சொன்னதுமே எவ்வளவு பேர் ஒரு டொனேஷன் கொடுத்தோம்? ஆனா பக்கத்தில் யாராவது இவருக்கு இந்த மாதிரி கொடுங்கன்னு யாராவது சொன்னாங்களா? உங்களுக்கு இயற்கையாவே அம்மா அந்த அம்மாவுக்கு உதவணுன்ற ஒரு எண்ணம் வந்துச்சு இல்லையா? அதுதான் இயற்கையா ஒரு மனிதனுக்கு வர ஒரு தொண்டு உள்ளம். அதுதான் வள்ளல் பெருமான், ஒரு உதவி என்றது இயற்கையா வர வேண்டும். நாம சொல்லி ஒரு உதவி செய்யறது உதவி கிடையாது, நம்ம இயற்கையா மனதில் வர வேண்டும் என்றுதான். எங்கே கருணை இயற்கையில் உள்ளதோ அங்கே விளங்கிய அருட்பெருஞ்சோதி, அருட்பெரும் அதான் கடவுள் என்கிறார்கள். இப்போ அதாவது பசித்த ஜீவர்களுக்கு பசியாற்றுவதே மோட்சத்தின் திறவுகோல் என்று வள்ளல் பெருமான் சொன்னார். ஒவ்வொரு மாநாட்டிற்கும் நாம கேட்காம நம் அனைவருக்கும் உணவளிக்கும் ஐயா காசிலிங்கம் ஐயா அவர்களுக்கு என் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். அது எங்கே கருணைதான், யாராவது இவருக்கு சாப்பாடு போடுங்க இவங்களுக்கு எல்லாரும் நம்ம கேட்டோமா? இல்லையே, இயற்கையா அவருக்கு ஒரு உணவு வருது இல்லைங்களா? உணர்வு நம்ம உதவணும் இந்த பசித்து தீவர்களுக்கு. இன்றைய மாநாட்டுக்கு எல்லாருக்கும் நம்ம பசிக்கு நம்ம கொடுக்கணுன்ற எண்ணம் அவருக்கு இறைவன் மூலமா அவருக்கு செயல்படுறார். அப்போ ஒவ்வொரு துறையிலும் வளர்ச்சி அடைகிறது, அதை நாம ஏற்றுக்கொள்கிறோம். எனக்கு கொடுத்த தலைப்பு இரட்டை குழந்தைகள் ஜாலங்கள், பகுத்தாய்வு ஜாலங்கள். அப்போ ஒவ்வொரு துறையிலும் நம்ம வளர்ச்சி காண்கின்றோம். ஆனால் இந்த ஜோதிட துறையில் வளர்ச்சி என்னும் போது அதை நம்ம ஏற்றுக்கிறதுக்கு சில நேரம் தயங்குறோம். நம்முடைய முன்னோர்கள் நமக்கு தோசையோ இட்லியோ வேண்டுமென்றால் கல்லில் மாவாட்டினார்கள். அதன் பிறகு என்னுடைய மனைவி கிரைண்டரில் மாவாட்டி கொடுத்தார்கள். ஆனால் என்னுடைய மகளோ கடையில் மாவு வாங்கி விற்கிறார்கள், மாவு வாங்கி இட்லி சுடு தராங்க. அப்போ எந்த துறையில் கடினமாக இருக்கிறதோ அந்த துறை வளர்ச்சி பெறுகிறது என்று அர்த்தம் தானே? இன்னைக்கு அந்த கல்லெல்லாம் எங்கேயாவது இருக்குதா? தோசை அம்மா தோசை, அம்மா சுட்ட தோசைன்னு பசங்களோட சொன்னா அரிசி மாவு உளுந்த மாவும் கலந்து சுட்ட தோசை பசங்க ஏத்துப்பாங்களா? எப்பா கடைக்காரன் தானே அரிசி மாவை கலக்குறான், தாத்தா அரிசி மாவை கடைக்காரன் தானே உளுத்த மாவும் அரிசி மாவு கலக்குறான், அம்மா கலந்தாங்கன்னு சொல்றீங்கன்ட்டு இன்னைக்கு குழந்தைங்க கேட்பாங்க. ஏன்னா பகுத்தறி வளர்ந்து போச்சு குழந்தைங்களுக்கு, சாதாரண குழந்தைங்க இப்ப இருக்கிற குழந்தைங்களாம். அப்போ அந்த மாவாட்டிலிருந்து ஒரு கடினமே இருக்கிறதுனாலதான் கிரைண்டர் வந்தது. அந்த கிரைண்டரும் கஷ்டம் என்றதுனால்தான் இன்றைக்கு கடையில் இட்லி மாவு விற்கிற அளவுக்கு நமக்கு ஈஸியான நிலைமை வந்து விட்டது. அப்போ ஒவ்வொரு துறையிலும் அவங்கவங்க வல்லுநர்கள் தான், நம்ம யாரையுமே குறை சொல்லக்கூடாது. அந்தந்த துறையில் அவங்க வல்லுநர். அப்போ நான் ஒரு சின்ன ஒரு உதாரணம் சொல்கிறேன். ஒரு கடல் தவளை வழி தவறி கிணற்றுக்கு வந்துவிட்டது. ஏற்கனவே கிணற்றில் இருந்த தவளை, டேய் நீ யாரா ஊருக்கு புதுசு அப்படின்னு, நான் இந்த மாதிரி வெளி கடல்லேருந்து வந்திருக்கிறேங்க. கடல்லேருந்து வந்துக்கிறியா? என்னடா நீ உருடாலாம் ஓடுற, கடல்னா என்னான்னு? அது ரொம்ப பெருசுங்க, ரொம்ப பெருசா? சரி நான் இப்போ தாண்டி காட்டுறேன், அந்த அளவுக்கு இருக்குமான்னு சொல்லிட்டு கொஞ்சம் பேக்கில் போய் ஒரு தாண்டி காட்டிச்சு.
இல்லை இல்லை இதோட பெருசு அப்படின்னு, இதோட பெருசா இப்ப பாரு தாண்டது, மடியும் பேக்கில் போய் இன்னொரு வாட்டி தாண்டி காட்டுது. அப்ப கடல் தவளை சொல்லு, இல்லை இல்லை இதோட இன்னும் பெருசுன்னு. டேய் நீ என்னவோ பிரிடா விடுற, இப்ப நான் மறுபடியும் தாண்டி காட்டுறோம், மறுபடியும் லாங்க போய் தாண்டி காட்டுது. தாண்டி காட்டும் போது அப்போ கடல் தவளை சொல்லுது, இல்லை இதோட பெருசுன்னு. அப்போ அந்த கிணத்து தவளை சொல்லுது, இல்லை இல்லை நீ சொல்றது பொய், உலகத்தில் கிணறு தான் பெருசுன்னு சொல்லுது. ஆனால் கடல் பெருசுன்றது தெரியாது. ஆகவே மற்ற முறைகளில் இருக்கவங்க என்னுடைய துறை தான் சிறந்தது என்று சொல்றவர்கள் மற்ற துறையை பற்றி தெரியாதவர்கள் தான். இந்த கிணத்து தவளை மாதிரி கடலில் ஒன்று என்று தெரியாத காரணத்தினால்தான் என்னுடைய படைப்பு தான் பெரியது அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா அவங்க அவ்வளவுதான், கிணறு அளவுக்கு தான் அவங்களுக்கு தெரியும், கடல் தெரியாது. ஆகவே நம்முடைய சாரதோடம் என்பது கடல் அளவு. அந்த கடல் தெரியாதவர்கள், கிணறு மட்டுமே தெரிந்தவர்கள், இவர்களுடைய வழியில் இதுதான் பெரிதினம். நம்ம யாரையும் குறை சொல்லக்கூடாது, ஏன்னா அவங்கவுங்க வழியில் அவங்கவுங்க திறமையானவர்கள். அப்ப இரட்டை குழந்தைகள் என்ற போது ஒரு, இப்போ நான் பிறந்திருக்கேனா எனக்கு என்ன தசா புத்தி அந்தனம் ஆகுதோ, அப்ப எனக்கு என்னுடைய வயசுக்கு என்னோட பிறந்தாங்க, 2 மணி நேரத்தில் பிறந்தாங்க, 1 வருஷம் இல்லை 1 மணி நேரத்தில் 50,000 பேராவது பிறந்திருப்பாங்க. அத்தனை பேருக்கு இன்னைக்கு என்ன தசா புத்தி அந்தரமாவது நடக்கணும், ஆனால் நடக்கலையே. வாழ்வியல் மாற்றங்கள் ஏற்படுகிறது. ஏன் மாற்றம் ஏற்படுது? அப்படி சிந்தித்ததினால, சிந்தி நம்முடைய முன்னோர்கள் சிந்தித்ததின் காரணமாக தான். அப்போ எது வேகமாக நகர்கிறதோ அப்படின்ற பார்க்கும் போது சந்திரன் 2.5 நாளுக்கு மாறும். அப்போ அதை விட இன்னும் வேகமாக எது நடக்கும்? அப்போ லக்னம் மாறும். 30 டிகிரியை 2 மணி நேரத்தில் கடந்து விடும். அப்போ அந்த லக்ன புள்ளியின் மூலமாக தொடர்பு கொண்ட பாவத்தின் மூலமாக நடக்கிற தசாபுதி அந்தரத்தின் காரணமாக ஒரு குழந்தைக்கு, இரட்டை குழந்தையில் ஒரு குழந்தை நல்லா படிக்கும், ஒரு குழந்தை நல்லா படிக்காது, ஒரு குழந்தைக்கு திருமணம் ஆகும், ஒரு குழந்தைக்கு திருமணம் ஆகாது, ஒரு குழந்தை வெளியூருக்கு போய் படிக்கும், ஒரு குழந்தை உள்ளூர்ல இருக்கும், ஒன்னு திருடா இருக்கும், ஒன்னு திருடாத இருக்கும். இதனுடைய வேற்றுமைகள் அதனுடைய தசாபுதி அந்தரத்து மூலியமாகவும் பாவத்தொடர் மூலியமாகவும் நாம் எளிதாக இந்த சாரதோத்தின் மூலமாக நாம் தெரிந்து கொள்ளலாம் என்று கூறி எனக்கு வாய்ப்பளித்த என்னுடைய குருநாதருக்கு மீண்டும் ஒரு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். உங்கள் நாவலர்.